Hi cuties, welcome to Showbiz Time. Hi my cutie friends. இன்னைக்கு வீடியோல டூ பேப்பர் கிராஃப்ட்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டோபஸ் அண்ட் செகண்ட் ஒன் ஜெல்லிஃபிஷ். நீங்கலாம் கிராஃப்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்கேன். இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் ஆக்டோபஸ் பண்றதுக்கு ப்ளூ கலர் கிராஃப்ட் ஷீட் எடுத்திருக்கேன். இதுல 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு மார்க் பண்ணிட்டே வாங்க. மார்க்கிங்ஸ் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைன்ஸ்ல கட் பண்ணிடலாம். ஸ்லோவா எல்லா லைன்ஸும் கேர்ஃபுல்லா கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இப்படி ரோல் பண்ணுங்க. நான் மார்க்கர் யூஸ் பண்றேன். ரோல் பண்ணிட்டு மார்க்கர் வெளியே எடுத்துட்டீங்கன்னா இப்படி ரவுண்ட் ஷேப்ஸ் கிடைச்சிடும். இதே மாதிரி எல்லா பீசஸ்லையும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ரோலிங் ஃபினிஷ் பண்ண அப்புறம் ஒன் சைட் கார்னரில் ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு கார்னர்ஸும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்டோபஸ்க்கு ஐஸ் அண்ட் மவுத் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ A4 ஷீட்டில் ஐஸ் அண்ட் மவுத் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஆக்டோபஸோட பாடியில் இப்படி ஸ்மால் ஸ்மால் சர்க்கிள்ஸ் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ரேண்டமாக எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணலாம். நவ் தி ஆக்டோபஸ் இஸ் ரெடி. ஆக்டோபஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? ஆக்டோபஸ் ஓஷனில் இருக்கும். பேக் சைட் ஸ்விம்மிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும். எல்லா ஆக்டோபஸும் 3 to 10 kgக்குள்ள தான் இருக்கும். செகண்ட் கிராஃப்ட் ஜெல்லிஃபிஷ் பண்ணலாம். ஸோ ஒரு ஆரஞ்ச் கலர் கிராஃப்ட் ஷீட்டில் செமி ஓவல் ஷேப் ட்ரா பண்ணி கட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே எல்லோ கலர் கிராஃப்ட் ஷீட்டில் இப்படி வேவ்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிடுங்க. ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஜெல்லிஃபிஷ்க்கு ஐஸ் அண்ட் மவுத் பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், டிஃப்ரெண்ட் கலர் கிராஃப்ட் ஷீட்ஸில் இப்படி தின் பேப்பர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணால் இப்படி சர்க்கிள் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வேறு கலர் பேப்பரில் ஆல்ரெடி செஞ்ச சர்க்கிளில் இன்சர்ட் பண்ணி சேம் மெத்தடில் பேஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா கலர்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி பேஸ்ட் பண்ணுறப்போ ஒரு செயின் ஃபார்மில் கிடைச்சிடும். ஸோ இதே மாதிரி 3 செயின்ஸ் கிரியேட் பண்ணிடுங்க. வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜெல்லிஃபிஷோட அப்பர் பார்ட்டில் பேக் சைட்க்கு ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு 3 செயின்ஸும் ஸ்டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஜெல்லிஃபிஷ் கிரியேட் பண்ணிட்டோம். ஜெல்லிஃபிஷ் சூப்பராக இருக்கு. நான் இப்போவே போய் 2 கிராஃப்ட்டும் கிரியேட் பண்ண போகிறேன். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷோபீஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.